வணக்கம், இது அரண்சை, நான் தேவாபாஸ்கர். இன்றைய நேர்காணலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கடந்த நவம்பர் 9ஆம் தேதி கன்னியாகுமரியில் தோவாளைப்புதூர் அப்படின்ற ஊரில் சுரேஷ்குமார் அப்படின்ற நபர் சாதியானவ படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. ஒரு பக்கம் அந்த குடும்பத்தார் வந்து ஏற்கனவே ஒரு தங்க நிலா அப்படின்ற ஒரு பொண்ணை அவர் விரும்பியிருக்காரு. இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் பிரச்சனை இருந்திருக்கு. அவங்க வேற ஒரு காஸ்ட் இண்டோ கம்யூனிட்டியை சேர்ந்த அவங்க பெண்ணை, இவர் ஒரு பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர். இந்த ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருந்திருக்கு. காவல்துறை இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அப்புறம் காவல்துறை சொல்லி தான் கூட்டு போயிருக்காங்க. ஆனால் பார்த்தா அந்த இவர் வந்து மரணம் அடைஞ்சிருக்காரு. ஆனால் காவல்துறை வந்து அதை வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய மரணம் அப்படின்ற வகையில் கூட கேஸை பதிவு பண்ணாமல் இது ஒரு தற்கொலை அப்படின்ற மாதிரி கேஸை முடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. காவல்துறைக்கும் இதில் உடந்த இருக்க மாதிரி அந்த பையனுடைய வீட்டிலிருந்து புகார் அளிக்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரத்தை? பொதுவாக வந்து இந்த சாதி ஆணவ படுகொலைகள் அல்லது காதல் செய்து அதில் வந்து நடக்கிற மரணங்கள் எல்லாத்தையுமே வந்து தற்கொலை அப்படின்னு சொல்லியே காவல்துறை வந்து உடனடியே க்ளோஸ் பண்ணுறாங்க. சேலம் மாவட்டத்தில் வந்து சேலத்தில் கோகுல்ராஜ் என்ற பொறியியல் பட்டதாரி ஒரு பெண்ணை வந்து ஒரு மாணவியை காதலிச்சதற்காக அவன் படுகொலை செய்யப்படுறாரு. நாங்கள்லாம் அதுக்கு போவதற்கு முன்பாகவே வந்து காவல்துறை என்ன சொல்லிட்டாங்க, இது வந்து தற்கொலை அப்படின்னு சொல்லியே முடித்தாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தை அந்த இடத்துல வந்து தொடர்ச்சியாக 4 நாள் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக உண்ணாவிரதம் இருந்தோம். நான், தலைமை நிலைச் செயலாளர் தகடூர் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட சேலம் மாவட்ட நிர்வாகிகள் எல்லோரும் சேர்ந்து சேலத்தில் நாங்கள் விலகவே இல்லை. 4 நாளும் வந்து தொடர் உண்ணாவிரதம் இருந்து குற்றவாளி யார் எல்லாத்தையும் நாங்கள் டீட்டெயில்ஸாக சொன்னோம். அப்புறம் வந்து அந்த தற்கொலையை வந்து கொலை வழக்காக மாற்றினாங்க. அதில் தான் யுவராஜெல்லாம் அதில் வந்து சேர்க்கப்பட்டார். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரியான சாதி அவ படுகொலைகள், இப்போ கன்னியாகுமரியில் வந்து சுரேஷ்குமாருடைய இந்த படுகொலை வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து திட்டமிட்ட படுகொலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அந்த உறவினர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த குரலை கேட்கக்கூட அவங்க காவல்துறைக்கு பொறுமை இல்லை. அந்தளவுக்கு வந்து நான் தான் சொன்னேன்ல, போலீஸ் அப்படின்னாலே அது தனி கேரக்டர், அது அவங்களுக்கு அது தனி கேரக்டர், அப்படி தான் இருப்பாங்க அவங்க. அப்போ இதை வந்து தற்கொலை சொல்கிறது அல்லது வந்து மர்ம மரணம் அப்படி சொல்கிறது அப்படிங்கிறது திசை திருப்பக்கூடிய ஒரு செயல். அதனால தான் விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்கிறோம், எப்படி வந்து ராஜஸ்தானில் அந்த மாநிலத்தில் தனியாக வந்து ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் இயற்றணும்னு நம்ம வந்து சொல்கிறோம். ராஜஸ்தானில் அது நடந்திருக்கு. நான் பாராளுமன்றத்திலே எங்களுடைய தலைவர் வந்து பாராளுமன்றத்திலே பேசியிருக்கிறாங்க, இந்தியா முழுக்க நடக்கிற ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் இயற்றணும், அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் நீங்கள் ஆக்ட் கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம வந்து பேசுகிறோம், பேசியிருக்கிறார் எங்கள் தலைவர். அதுபோல் தமிழ்நாட்டிலையும் ஒரு தனி சட்டம் இயற்றணும். அப்படி தனி சட்டம் ஏற்றினா அதுக்குன்னு தனியாக காவல்துறை, அது தனி கோர்ட்டு, அது தனியான விசாரணை, அப்படி தனியாக போயிடும். இந்த நார்மலான இதுக்குன்னு தனியாக ஸ்பெஷலான ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போகும். அப்போ இதில் யாரும் தப்பிக்க முடியாது. அதனால் நாங்கள் தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் இந்த சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று கேட்குறோம். மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் இந்த கோரிக்கையை நாங்கள் முன் வச்சிருக்கிறோம். விரைவில் வந்து அவர் வந்து தனி சட்டம் ஏற்றுவதற்கு வருகின்ற கூட்டத்தொடரிலேயே அவர் வந்து நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் வச்சிருக்கிறோம். அப்படி நிறைவேற்றும் பொழுது தான் இந்த மாதிரியான படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் தமிழக அரசுக்கு அல்லது காவல்துறைக்கு நாங்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோள், இந்த மாதிரியான சாதியான படுகொலைகள் நடக்கும் பொழுது காவல்துறைக்கு நீங்கள் வந்து வழிகாட்டுங்க, அவங்க தீர விசாரிங்க. அவசர அவசரமாக வந்து இது தற்கொலைன்னு எப்படி சொல்ல முடியும்? முதல் நாள் இறக்குறாரு, இறந்த உடனே வந்து இது தற்கொலை அப்படின்னு சொல்கிறது எப்போ எந்த காவல்துறை அதிகாரி தீர விசாரிக்கிறாரு? அதனால் இது திட்டமிட்ட படுகொலை. இந்த சாதி ஆணவ படுகொலைகளை நீங்கள் தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும். குறிப்பாக இந்த தோவாளை கன்னியாகுமரியினுடைய அந்த சுரேஷ்குமாருடைய அந்த படுகொலையை வந்து ஆணவ படுகொலை என்று பதிவு செய்ய வேண்டும். ஏன்னா எவிடன்ஸ் அமைப்பு மரியாதைக்குரிய கதிர் அவர்கள் அங்கே போய் விசாரணை செஞ்சு இது படுகொலைன்னு தான் சொல்லியிருக்கிறாரு, இது ஒன்றும் தற்கொலைன்னு சொல்லலை. அதனால் மரியாதைக்குரிய டிஜிபி அவர்கள் இதில் கவனம் செலுத்தி இந்த படுகொலைகளை தடுத்து நிறுத்தணும், இந்த சமுதாயத்தில் வந்து புறையடி கிடக்கின்ற இந்த சாதியத்திற்கு எதிராக சாதி ஆணவ படுகொலை தடுத்து நிறுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கோரிக்கை வைக்கிறோம். ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருந்தீங்க, காவல்துறை அப்படின்றது திமுக ஆட்சி நடந்தாலும் காவல்துறை இது அப்படின்றது ஒரு பாஜகவுடைய காவல்துறையாகவோ இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய காவல்துறையாக தான் செயல்படுது அப்படின்ற குற்றச்சாட்டை அது நிரூபிக்கிற வகையில் இந்த சம்பவம் இருக்கா, அதை உறுதிப்படுத்துகிற வகையில்? போலீஸ்னு ஒரு கேரக்டர் இருக்குன்னு சொல்கிறோம்.
போலீஸ் கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுகவுக்கு அதிமுக அரசு சொல்லி பழகி பழைய காவல்துறை அப்படிங்கிறத தாண்டி எப்போதுமே வந்து இந்த டிப்ரெஸ்டு பீப்புள், அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவே அவங்க வந்து வழக்கு போட்டு பழகி கொண்ட காவல்துறை. நீங்கள் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கும் மற்றவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இவங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை வாங்க மாட்டாங்க. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாங்க மாட்டாங்க. எதிர்த்தரப்பில் கொடுத்தா உடனே வாங்கி உடனே எஃப்ஐஆர் போடுவாங்க. இது வந்து நீண்ட காலமாக இருக்குது. காவல்துறையுடைய கேரக்டர் அப்படி இருக்கு. ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய புகார்களை வாங்குவது என்பதே இல்லை. இது வந்து போலீஸுடைய உளவியல். நான் அதான் நீங்கள் போலீஸுடைய உளவியலை நான் சொல்கிறோம். நாங்கள் இது வந்து அந்த போலீஸ் இந்த போலீஸ் இல்லை. எந்த ஆட்சி வந்தாலும் இந்த போலீஸ் அப்படித்தான் இருக்குது. சாதிய உளவியலோடு தான் இருக்குது அப்படிங்கிறத எங்களுடைய பார்வை. நாங்கள் கடந்த காலங்கள் அப்படித்தான் செயல்பட்டுருக்கோம். ஒன்று ரெண்டு அதிகாரிகள் வந்து இன்னைக்கு பெரிய பெரிய அதிகாரிகள், ஐஜி லெவலில் இருக்கிறவங்க, டிஐஜி லெவலில் இருக்கிறவங்க, அந்த பகுதியில் இருக்கிற நேர்மையான அதிகாரிகள் நாங்கள் வந்து சொல்ல முடியுமா, பேரிட்டு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அதிகாரிகள் வந்து உண்மையாகவே வந்து விசாரணை செய்து இது வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து வழக்கு போடுறாங்க, அது தனி. ஆனால் ஒட்டுமொத்தமாக வந்து போலீஸ் கேரக்டரே வந்து தலித்துகளுக்கு எதிராக தான் இருக்குது. தலித்துகளுக்கு எதிராக இருக்குது அப்படின்னா இந்த சட்டம் ஒழுங்கை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா, ஏன்னா இவன் தலித்துகள் தானே வந்து மேலெழுந்து வர்றான், தலித்துகள் தானே அடக்குமுறைக்கு எதிராக போராடுறான், தலித்துகள் தானே ஒடுக்குமுறைக்கு எதிராக வந்து களத்துக்கு வீதிக்கு வந்து நிற்கிறாங்க. அப்போ அவனை அடக்கி ஒடுக்குனா மட்டும்தான் வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறது அவங்களுடைய அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது, அவங்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்டது. அதனால் இந்த காவல்துறையினுடைய கேரக்டர் அப்படிங்கிறது இப்படித்தான் இருக்குது. அந்த கேரக்டர் மாறணும் அப்படிங்கிறத நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தனிச்சட்டம், ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்ற தொடர்பான பேச்சுகள் வருது. ஆனால் இது ஒரு பெரிய அளவில் விவாதிக்கப்படாமல் போகிறதுக்கான காரணம் என்ன? இந்த ஒரு ஒரு ஜெய்பீம் படம் ரிலீஸ் ஆகுது, அந்த டைமில் காவல்துறையுடைய அட்ராசிட்டி பற்றி நம்ம பேசுகிறோம், ஒடுக்கப்பட்ட மக்கள் கொலை செய்யப்படுறதை பற்றி நம்ம பேசுகிறோம். அதை தாண்டி நிஜமாகவே ஒரு சம்பவம் நடக்குது. இது சமூக வலைதளங்களாக இருந்தாலும் சரி, இல்லை பொதுவில் அரசியல் கட்சிகள் மத்தியிலும் சரி, ஒரு பெரிய அளவில் ஒரு விவாதப் பொருளாக மாறாமல் ஒரு மூமெண்ட்டாக மாறாமல் போகிறதுக்கான காரணம் என்ன? ஒரு ஒரு முறையும் பொதுவாக வந்து இந்த சாதியம் தொடர்பாக புரிதல் அல்லது சாதியம் வேண்டும் அப்படிங்கிற பரப்புரை தொடர்ச்சியாக வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ பாமகலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து சமுதாய பேரவைன்னு ஒன்று உருவாக்கி அந்த அனைத்து சமுதாய பேரவை மூலமாக வந்து நம்ம பொண்ணை வந்து இவங்க கூப்பிட்டு போகிறாங்க, அவங்க ஓடுறாங்க, ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டீஷர்ட் போட்டு ஏமாற்றி கல்யாணம் முடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு 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 பரப்புரை, இது பொய்யான ஒரு பரப்புரையை பரப்பிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் வந்து பார்க்கணும். அப்போ இது தொடர்பாக வந்து ஒரு குழு போட்டணும் அல்லது இது தொடர்பாக வந்து ஒரு டிஸ்கஷன் வைக்கணும் அப்படிங்கிறது நம்ம தொடர்ச்சியாக சொல்லிகிட்ருக்குறோம். இந்த இந்த மாதிரியான சாதி ஆணவ படுகொலைகள் மட்டுமில்லை, சாதி தொடர்பான எந்த படுகொலைகள் நடந்தாலும் விசாரிக்கிறதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்குது, அது மாதம் மாதம் வந்து கூடணும் அப்படி. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக அதெல்லாம் எதுவுமே கூடலை, கடந்த 10 ஆண்டுகளாக வந்து கூடவே இல்லை. அதனால் இப்போது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது தொடர்பாக ஒரு ஸ்பெஷல் நீங்கள் வந்து இதை விசாரிக்கிறது இது வேண்டும் அப்படிங்கிற ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட கூட்டலாம், கூட்டி அதை வந்து பேசுகிறதுல வந்து எந்த தவறும் இல்லை. இது இது குறித்து வந்து ஒரு ஒரு மக்களிடம் ஒரு புரிதலை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தையும் தொடர்ச்சியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாருமே இந்த இது தொடர்பாக நாங்கள் வந்து சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் ஏற்றணும் அப்படின்னு நாங்கள் போராடுறோம். திராவிடர் இயக்கம் அது குறித்து போராடுது. அதனால் இந்த வர்ற சட்டப்பேரவை தொடரில் வந்து இது தொடர்பான ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வரப்படும் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். முதல்வர் வந்து நிறைவேற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கையும் எங்கள்கிட்ட இருக்குது. வன்னியர்களை வன்னியர்கள் மீது ஒரு வன்மம் தெரியுது அப்படின்னு அன்புமணி சொல்கிறார். தொடர்ச்சியாக தமிழ் சினிமாக்கள் எல்லாத்துலேயும் வன்னியர்களை வந்து கெட்டவங்களாக காட்டுறாங்க, அவங்க மேலே ஒரு வெண்மம் வன்மமும் வெறுப்பும் வளர்ந்துட்டுருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை அன்புமணி ராமதாஸ் வைக்கிறார். அது எந்த அளவுக்கு உண்மை, அந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? இந்த பத்திரிகையாளர் வந்து பத்திரிகையாளராக இருந்து இந்த படத்தை ஆய்வு செய்து சந்திர அவருடைய அந்த வழக்கை வந்து ஒரு திரைப்படமாக எடுத்திருக்கிறாங்க. உடனே சொன்ன உடனே அதை மாற்றிட்டாங்க, அவ்வளோதான். அது வந்து அதுவே வந்து நான் நான் வந்து சொன்னேன், படைப்பாளி வந்து உறுதியாக இருக்கணும், தன்னுடைய கருத்தில் உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் உடனே மாற்றுறது அப்படிங்கிறதே வந்து இந்த மாதிரி நீங்கள் அச்சுறுத்தினாங்கன்னா மாற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. நீங்கள் வந்து அதில் வந்து தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனால் வந்து திரைப்பட நிறுவனம் வந்து அதில் வந்து ஒரு நெகிழ்வுத்தன்மை வச்சுருக்கு அப்படிங்கிறது வேறு, அது தனி. ஆனால் பொதுவாக வந்து சட்டம் வந்து எளியவனை கண்டால் எட்டி உதைக்கும், வலியவனை கண்டால் வந்து வளைந்து கொடுக்கும் அப்படிங்கிறது தான்
எங்களுடைய தலைவர் அவர்கள் தொடர்ச்சியாக வந்து விடுதலை சிறுத்தைகள் தொடங்கிய காலத்திலிருந்து இதை நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய அல்லது வந்து சட்டத்தை வந்து கையில் எடுக்கக்கூடிய காவல்துறை என்னன்னா, அவங்களுக்கு வந்து எந்த சாதியும் இல்லை. அவங்க போலீஸ்னு ஒரு சாதி, அவ்வளோதான். நீங்கள் எந்த சாதி சாதிக்காரனாக இருந்தாலும் வந்து அவங்க அந்த வேலையை செய்வாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில தான் நம்ம வந்து பார்க்கணுமே ஒழிய, அந்த வீட்டுக்கு பின்னாடி வீட்டுக்குள்ளே ஒரு காலண்டர் இருக்குது அப்படிங்கிறதுனாலயே வந்து ஒட்டுமொத்தமாக அந்த சமூகத்தை கொச்சைப்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா சமூகம் எல்லாருமே அப்படி இல்லை அப்படிங்கிறத அந்த படத்திலே சொல்கிறாங்க. எல்லா சாதியிலையும் திருடன் இருக்கிறான் அப்படிங்கிறது தான் அந்த படத்திலே சொல்கிறாரு. அவரே வந்து நடிகர் சூர்யாவே ஒரு வசனமே வச்சிருக்கிறாரு. அதனால் வந்து குறிப்பாக வந்து இந்த சமூகம் வந்து உழைக்கும் சமூகம், இன்னமும் வந்து அந்த சமூகம் மேலெழுந்து வர வேண்டிய சமூகம் தான் வன்னியர் சமுதாயம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்காக இந்த ஒரு போலீஸ் கேரக்டர் சொல்கிறதுனாலே அந்த சமூகத்தை கொச்சைப்படுத்துறதாக எப்பவுமே சாதி ரீதியாகவே சிந்திக்கக்கூடியவருடைய செயல்பாடு இது. அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும், இல்லை அவர்கள் இதை ஒட்டி பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும், அவர்கள் வந்து இதை பற்றியே சிந்திப்பவர்கள். இதை எவ்வளவு மோசமாக வந்து நடந்திருக்கு அதை பற்றி அவர்கள் சொல்லலை. பழங்குடி மக்களுடைய கொடுமையை அவர்களை வந்து எப்படி கொடுமைப்படுத்துகிறான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை. ஆனால் இந்த ஒரு சின்ன ஒரு காலண்டர் வச்சதுக்கு இவங்க உங்களுக்கு இவ்வளோ வழியாக இருக்குன்னா, ஆண்டாண்டு காலமாக வந்து கொடுமைப்படுத்தின நீங்கள் வந்து சேரியை கொளுத்துறீங்க, ஆணவ படுகொலைகளை நடத்துறதை நியாயப்படுத்துறீங்க, மரங்களை வெட்டி போடுறீங்க, குச்சி கொளுத்துறீங்க, குடிசைகளை கொளுத்துறீங்க, அப்போ எவ்வளோ வலி இருக்கும், வேதனை இருக்கும், அதுக்கெல்லாம் யார் வருத்தம் தெரிவிப்பாங்க? நீங்கள் வந்து திரௌபதி படமோ இல்லை வந்து இப்போ வந்து ருத்ரதாண்டவ படத்துலையோ வந்து எவ்வளோ மோசமாக வந்து குறிப்பிட்ட சமுதாயத்தை வந்து கொச்சைப்படுத்தினாங்க. நீங்கள் சொல்கிறீங்களே ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை வந்து கொச்சைப்படுத்தக்கூடாதுன்னு இப்போ நீங்கள் பேசுகிறீங்க. ஒரே ஒரு சீன், ஒரே ஒரு காட்சி, அதில் வந்து அதோட காலண்டர் இருந்தது தவிர அவர் ஒன்றும் இல்லை. ஆனால் படம் முழுக்க நீங்கள் கொச்சைப்படுத்தினதை நீங்கள் போய் படம் பார்த்துட்டு வந்து நீங்கள் பாராட்டுறீங்களே, அந்த இயக்குனரை பாராட்டுறீங்களே, அப்போ உங்கள் மனநிலை என்னவா இருக்குது? அதனால் வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் போன்ற படித்தவர்கள் இன்னமும் வந்து சாதியை பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது, சாதிக்குள்ளே உழன்று கிடப்பது அப்படிங்கிறது ஒரு நாகரிகமான போக்கல்ல. மரியாதைக்குரிய சூர்யா அவர்களே அச்சுறுத்துவது போல தான் நீங்கள் உங்கள் கவுண்டர் சமுதாயத்தை வந்து நீங்கள் இப்போ எடுத்துருவீங்களா படத்தை? அப்போ என்ன, அப்போ வந்து ஒவ்வொன்றா சாதியை பார்க்கறது, இவர் வந்து படம் எடுத்த இயக்குனர் வந்து தமிழரே இல்லைன்னு சொல்கிறது, படைப்பு சுதந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக நாங்கள் வந்து பார்க்குறோம். நீங்கள் வந்து ஏன் நாங்கள் வந்து இந்த திரௌபதி, இந்த ரத்ரதாண்டவம் போன்ற குப்பைகளை வந்து நாங்கள் அதை பற்றி பேசாத காரணம் என்ன அப்படின்னா, வந்து நீங்கள் வந்து ஒரு உள்நோக்கத்தோடு எடுக்கிறவங்கன்ட்டு நம்ம என்ன பேச முடியும்? அப்போ ஒரு ஏழு, அப்போ ஒரு நாலு பக்கம் இப்படி கடிதம் எழுதியிருக்கலாம், ஒரு 10 கேள்விகளை அவர் எழுப்பியிருக்கலாம்ல, அப்படி கேள்வி எழுப்பியிருந்தால் வந்து ஒரு நியாயமானதாக இருக்கலாம். மருத்துவர் அன்புமணி ராமதாஸுடைய கோபம் நியாயமானது அப்படின்னா நீங்கள் அப்பயே எழுப்பியிருக்கலாம். இந்த ரெண்டு படம் மட்டும் இல்லைங்க, படம் முழுக்க நீங்கள் வந்து திரைப்படங்கள் எல்லா படங்கள்லையுமே வந்து தலித்துகளை கொச்சைப்படுத்துகிற காட்சிகள் எவ்வளோ இருக்குல்ல. நீங்கள் வந்து நகைச்சுவைங்கிற பேரில் எவ்வளோ மோசமான கொச்சைப்படுத்தியிருக்கிறாங்க. நீங்கள் அட்டு ஃபிகர் அப்படின்னு சொல்லி காமெடியில் சொல்கிறாங்க, அந்த அட்டு ஃபிகர் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? ஹட் அப்படிங்கிறது அந்த குடிசை பகுதியிலேருந்து வர்ற மக்களை கொச்சைப்படுத்துகிற மாதிரி தான். நீங்கள் அதுக்கு குரல் எழுப்பியிருக்கீங்களா? அப்போ நீங்கள் வந்து அப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு போலியானது, உங்களுடைய சாதி சுயசாதி தான் வெளிப்படுது. நீங்கள் என்ன அதில் என்ன படைப்பு, அதில் என்ன ஒரு உங்களுடைய கோபம், தார்மீக கோபம் இருக்குது? ஒன்றுமே இல்லை. அதனால் வந்து சாதி வெறியோடு வந்து நீ அவங்க வந்து சாதிய மனப்பான்மையோடு பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்கு நாங்கள் சொல்லக்கூடியது. ரொம்ப நன்றி சார், இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வைக்க ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.